Hi viewers, welcome to Grammar Grammar, English Grammar, Tamil. நீங்கள் school அல்லது college படிச்சிட்டிருக்க student இல்ல degree முடிச்சிட்டு TNPSC group 1, 2, 3, 4 இல்ல TET, TRB இந்த மாதிரி competitive examக்கு prepare பண்ணிட்டிருக்கீங்களா? இல்ல தமிழ் மீடியத்தில் படிச்சிட்டேன், எனக்கு English Grammar அவ்வளவா வராது, இனிமேல் தான் நான் English Grammar பேசிக்லேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த மூணு கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாங்க வீடியோக்கு போகலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இடியம்ஸ். ஏற்கனவே 4 இடியம்ஸ் வீடியோ நாங்கள் வந்து போட்டிருக்கிறோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம். போய் அதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இடியம் அப்படின்னா மரபு சொற்கள் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி இடியம்க்கு அங்கே இருக்கிற வார்த்தைகளுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் நேரடியாக பொருள் கொண்டு அதோடைய முழுமையான பொருளை நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்னும் பார்த்தோம். அதில் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தைகளுக்கு பொருள் ஒரு மாதிரி இருக்கும், நிஜமாகவே அந்த இடியமை யூஸ் பண்ணும்போது அதோடைய பொருள் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடியம் புல் யோர் செல்ஃப் டுகெதர். புல் யோர் செல்ஃப் டுகெதர். இதுக்கு வந்து புல் யோர் செல்ஃப் டுகெதர் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தனித்தனியான தமிழ் அர்த்தத்தை கண்டுபிடிச்சி அதோடைய மீனிங்கை நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போ இதோடைய அர்த்தம் என்ன, இதோடைய பொருள் என்னன்னு பார்க்கலாங்களா? புல் யோர் செல்ஃப் டுகெதர் அப்படின்னா காம் டவுன் அப்படின்னு அர்த்தம். அதாவது ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க, ரொம்ப கோவப்படுவாங்க, அவங்களெலாம் போயிட்டு நம்ம வந்து அமைதியாரு, கொஞ்சம் நிதானமாக இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ண போகிற இடியம் தான் புல் யோர் செல்ஃப் டுகெதர். அதாவது உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான். இந்த ஸ்லைடை பாருங்கள். புல் யோர் செல்ஃப் டுகெதர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உன்னை அமைதிப்படுத்திக்கொள், இல்லை கண்ட்ரோலாக இரு அப்படின்னு சொல்கிறது தான். இப்போ நம்மளுக்கே நம்ம ஃப்ரெண்ட் யாராவது ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து சின்ன விஷயத்துக்கெலாம் ரொம்ப ஓவர் ஆக்ட் செய்வார் இல்லைங்களா? சில ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவார், சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் அப்செட் ஆகிடுவார், மூட் அவுட் ஆகிடுவார், இல்லையா ரொம்ப கோவப்படுவார். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நர்வஸாக நடந்துக்குவாங்க. அதாவது உங்கள் ஃப்ரெண்டு ஓவர் ரியாக்ட் செய்கிறாரா, உங்கள் ஃப்ரெண்டு சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் அப்செட் ஆகிறாரா, கோபப்படுகிறாரா, நர்வஸாக நடந்து கொள்கிறாரா? அப்போ நீங்கள் பயன்படுத்த வேண்டிய இடியம் புல் யோர் செல்ஃப் டுகெதர். இப்போ இதை நம்ம சென்டென்ஸில் பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். டோன்ட் கெட் அப்செட் ஃபார் சில்லி மேட்டர், ட்ரை டு புல் யோர் செல்ஃப் டுகெதர். அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் அப்செட் ஆகாத, உன்னை வந்து அமைதிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்கிறது. டோன்ட் கெட் அப்செட் ஃபார் சில்லி மேட்டர், ட்ரை டு புல் யோர் செல்ஃப் டுகெதர். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஆஃப்டர் ஹியரிங் த நியூஸ் ஐ நீட் சம் டைம் டு புல் மை செல்ஃப் டுகெதர். அதாவது அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே எனக்கு வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த விஷயம் என்ன விஷயமா இருக்கும், ஏதோ கொஞ்சம் அவங்களுக்கு அப்செட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருந்திருக்கலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம எந்த இடியமை யூஸ் பண்ணணும், புல் யோர் செல்ஃப் டுகெதர். அதாவது கண்ட்ரோல் யோர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? உன்னை சமாதானப்படுத்திக்கோ, நீ அமைதியாரு, ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணாத, நிதானமாக செயல்படு அப்படின்ற சொல்ல வேண்டிய இடத்துலலாம் நம்ம பயன்படுத்த வேண்டிய இடியம் புல் யோர் செல்ஃப் டுகெதர். புல் யோர் செல்ஃப் டுகெதர் அப்படின்னா நம்மளை அமைதிப்படுத்தி கொள்ளுதல் அல்லது கண்ட்ரோலாக இருத்தல். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணும்போது, அப்செட் ஆகும்போது, அப்படியெல்லாம் இருக்கும்பொழுது நம்ம இந்த இடியமை யூஸ் பண்ணணும், புல் யோர் செல்ஃப் டுகெதர். இனிமேல் இந்த இடியமை உங்களுடைய டெய்லி கான்வர்சேஷனில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ப்ராக்டிஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.